என்னப்பா பிக் பாஸ் முடிஞ்சு விஷ்ணு மணி ஈவன் பிரதீப் கூட காலேஜ் அப்படி இப்படின்னு கெஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்சன் மாயா பூர்ணிமாலாம் என்ன தான் ஆனாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நிக்சன்லாம் ஓடி ஒழிகிறாரு கமெண்ட்ஸ்க்கு பயந்துட்டு அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போது நிக்சனை மறுபடியும் ஒரு உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு கெஸ்ட்டாக வரவேற்று அவரை பாட வச்சு ஆட வச்சு பயங்கர வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நிக்சனுக்குவே இது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்மளை கூப்பிட மாட்டாங்களான்னு அவர் ஏங்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி அவர் பேச்சிலேயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. பிக் பாஸில் என்ட்ரி ஆகி ஒரு 3-4 வாரங்கள் பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட். பிரதீப்க்கு ஈக்குவலாக நிக்சன் அடுத்து செகண்ட் பிளேஸில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஐஷு கூட பண்ண சேட்டைகள் தான் அவரையும் கெடுத்துச்சு ஐஷுவுமே கெடுத்துச்சு. அண்ட் ஐஷு கூட நேற்று அவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிஜி அவங்க அம்மாவும் ஐஷுவும் மறுபடியும் நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேக் டு ஃபார்ம் ஃபேமிலி ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய 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 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ரொம்ப டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்ததே கிடையாது லைஃப்பில் அப்படின்ற மாதிரி. இதற்கு காரணம் யார் அப்படின்னு கேட்கும்போது நிக்சனா அப்படின்னு கேட்கும்போது அப்படி இல்லைங்க, கண்டிப்பாக பியூர் அண்ட் பியூர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஐஷு பொறுப்பேற்றிருக்காங்க. இதுக்கு காரணம் என் விளையாட்டு என்னால் தான் பாதிக்கப்பட்டதே தவிர யாராலையும் கிடையாது. மாயா என்னை மேனிப்புலேட் பண்ணல, என் விளையாட்டு என்னால் மட்டும்தான் பாதிக்கப்பட்டதுன்னு அவங்க அம்மாட்ட அடித்து ஆணி திருத்தமாக சொல்லியிருக்காங்க. வெளியில் போனவொடனே ஐஷுக்கு செம்மடி விழும் போல பயங்கரமான ரணங்களும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த நிலையில் எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி தான் ஒரு க்வெஸ்டினும் ஐஷுகிட்ட கேட்டிருந்தாங்க. வீட்டுக்கு போனவொடனே செம்மாடியா அப்படின்னும் போது அப்படி தான் நினச்சி நானும் வீட்டுக்கு போனேன், பட் அங்கே நடந்ததே வேறு. ரொம்ப பீஸாக ஹேண்டில் பண்ணாங்க என்னை. அவங்க டிப்ரெஷனில் இருந்தது எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் அவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் ரெக்ரெட் பண்ணேன். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறாங்க. ஸோ கேம் யாருனாலையும் ஸ்பாயில் ஆகலை, என்னால் மட்டும்தான் ஸ்பாயில் ஆச்சு, இதுக்கு நான் மட்டுமே முழு பொறுப்பு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. லாஸ்ட் வீக் ஐஷு வந்து விஜய் டிவி இன்ஸ்டாகிராமில் லைவ்ல வந்து அவங்க சொன்னதை கேட்டு நிக்சன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். என்னென்னா நீ உண்மையாக இரு, உன்னை ஊரே எதிர்த்தாலும் நீ உண்மையாக இருக்கணும், ஊருக்காக நீ வந்து உன் கேரக்டரை மாற்றுறது ரொம்பவே தப்பான செயல் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். இது ஐஷுக்காக, ஏன்னா ஐஷு இன்டர்வியூ கொடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இந்த மாதிரி. ஐஷுமே நிக்சனுக்கு நீ முதல்ல ஒழுங்காயிரு அப்படின்ற மாதிரி அவங்க போஸ்ட்டும் முன்னாடி போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி தான் கான்ட்ரவர்ஷியலாக அவங்களுக்குள்ள சோஷியல் மீடியாவில் எப்போயாவது போஸ்ட் மூலயமா சண்டை நடக்கும். அண்ட் இப்போ ஐஷு தெளிவாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இந்த பிபி எனக்கு நல்ல ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துச்சு, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி. அண்ட் நிக்சனை பற்றினா க்வெஸ்டின்ஸ் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி இன்டர்வியூட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரியான க்வெஸ்டின்ஸ் அவங்க வந்து கேட்கப்படலை, நிக்சனை பற்றி இருக்கவே இல்லை. பட் ஒன்னே ஒன்று கேட்டாங்க வினுஷா மேட்டர் பற்றி. ஏன்னா நிக்சன் வந்து ஐஷுட்டு தான் வினிஷாவை பற்றி வர்ணிச்சிருப்பாரு. அதை கேட்கும்போது ஐஷுனா சொல்கிறாங்கன்னா நான் வேறு ஒரு சிந்தனையில் இருந்தேன், அவர் சொல்கிறத நான் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணலை, சும்மா பதில் சொன்னேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் முடிச்சுட்டு அது ஏதோ ஒன்று தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் கேமரா முன்னாடி சாரி சொல்லுன்னு நான் சொல்லிட்டேன், இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்ற மாதிரி மட்டும் சொன்னாங்க. ஐஷுவோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கண்டஸ்டன்ட், அவங்க கேம் பிளேவை அவங்கவுங்க விளையாண்டாங்க, யார் மேலேயுமே தப்பு கிடையாது, அந்த கேம் பிளே அப்படி தான் கொண்டு போகுமே தவிர யாரும் இன்டென்ஷன்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரவினா உங்கள் கேமை ஸ்பாயில் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி நிக்ஷுட்டை கேட்கும்போது அப்படிலாம் இல்லை எதுவும் கிடையாது, பட் நாங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம், அவ்வளோவா க்ளோஸாக ஆக முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அவங்களால என் கேம் ஸ்பாயில் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எது எப்படியோ பிக் பாஸ் முடிஞ்சிச்சு. அண்ட் ஐஷுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. பிக் பாஸ் ஃபினாலேக்கு வந்திருக்கலாம்ல, டான்ஸ் ஆடிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நான் ரொம்பவே வீக்காக இருந்தேன், கண்டிப்பாக எனக்கு அந்த கரேஜ் பத்தவே இல்லை, தைரியமே இல்லை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இப்போ தான் நான் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை மிஸ் பண்ணிட்டணும்னு ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐஷு. நிக்சனுமே வந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராம்களுக்கு புக் ஆகிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் போஸ்ட் போட்டிருந்தார். ஸோ எல்லாருமே பிஸியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மாயா ஒரு பக்கம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பேங்காக்கில். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்த லைக் போட்டுக்கோங்க, ஃபீட்பாக்ஸ் கம்மியாக தெரிஞ்சாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.